ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டில் பால் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் முன்கூட்டியே கூட ஜவ்வரிசியை ஊற வச்சுருங்க. ஜவ்வரிசி வேக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் ஜவ்வரிசி கொஞ்சம் ஊற வச்சுட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம முந்திரியும் கிறிஸ்மஸையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூனு, முந்திரி ஒரு கை, கிறிஸ்மஸ் ஒரு கை. இப்போ வறுத்துடலாம். ரொம்ப வறுத்துடக்கூடாது. இந்த பொன்னிறம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். பொன்னிறம் வந்துருச்சு. இப்போ பாயசத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 கப் தண்ணி, 1 கை ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நல்லா வேகணும், இந்த பதத்தில் வேகணும். நான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன், அதை இப்போ போட்டுக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியா வாங்கலைன்னா வறுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி கிறிஸ்மஸை இப்போ ஆட் பண்ணிடலாம். பால் 1 கப்பு, காய்ச்சிலாம் ஊற்ற வேணாம், அப்படியே ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கணும். பால் கொஞ்சம் பொங்கின மாதிரி வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சீனி 1 கப்பு, ஏலக்காய் கடைசியாக தட்டி போடணும். 5 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப தனியாகவும் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.